பிக் ப்ரோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஹெச் வினோத் இயக்கத்துல தல அஜித் நடிப்புல பிப்ரவரி 24ஆம் தேதி வலிமை படம் தியேட்டர்ஸ்ல பயங்கரமா வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்துக்காக ரசிகர்கள் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த படத்துக்காக தல ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க. இந்த படத்தை போனி கபூர் அவங்க தான் வந்து தயாரிச்சிருந்தாங்க. இந்த படம் வெளியாகி பயங்கரமா பல கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தாலுமே வசூல் ரீதியா நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிருந்தாங்க. குறிப்பா வலிமை படத்துல இடம்பெற்றிருந்த சண்டை காட்சிகள், பைக் ரேஸ் போன்றவை ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த நிலையில இதே கூட்டணியில தல அஜித்தோட AK-61 படம் உருவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் ஆல்ரெடி வந்துட்டு அந்த வலிமை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சமூக வலைதளத்துல வைரலா போயிருந்துச்சு அப்படின்னே சொல்லி ஆகணும். இதுக்கான படப்பிடிப்பு மார்ச் மாசம் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில வலிமை படத்துல தன்னோட கதை மற்றும் கதாபாத்திரங்களை அனுமதியின்றி பயன்படுத்தியதா JK கிரியேஷன்ஸ் நிறுவனம் உரிமையாளர் ஜெயகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்துல 1 கோடி நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்திருந்தாரு. ஜெயகிருஷ்ணன் தயாரிப்புல வெளியான திரைப்படம் மெட்ரோ. இந்த படம் ஆனந்த கிருஷ்ணன் இயக்கத்துல ஷிரீஷ், பாபி சிம்ஹா, சென்ட்ராயின் சொல்லிட்டு இவங்க எல்லாம் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. 2016ஆம் ஆண்டு வெளியாயிருந்துச்சு இந்த படம். இந்த படம் 2017ல தெலுங்குல டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருந்துச்சு. மெட்ரோ படத்துல சங்கிலி பறிப்பு, போதை பொருள் கடத்தல தொடர்புடைய தம்பிய ஹீரோ கொள்வதை போல காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கும். இந்த நிலையில மெட்ரோ படத்தை பிற மொழிகள் தயாரிக்க இருக்க நிலையில தங்கள் படத்தின் கதையை காப்புரிமை பெறாம இதே கதையை வலிமை படத்துல பயன்படுத்தி இருக்கிறதா ஜெயகிருஷ்ணன் வழக்கு தொடர்ந்திருக்காரு. இதை விசாரிச்சு சென்னை உயர்நீதிமன்றம் வலிமை படத்தோட இயக்குனர் ஹெச் வினோத் மற்றும் தயாரிப்பாளர் போனி கபூர் 2 பேருக்கும் பதில் அளிக்குமாறு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு மார்ச் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது.